முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்த ஆயிரம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மூன்றாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழகத்தில் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் என பாகுபாடின்றி அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார் தனது ஒரு மாத சம்பளத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் வைகோ தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் அனைவரும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான கிருமி நாசினி உள்ளிட்டவை போர்கால அடிப்படையில் தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா தொற்று நோய் என்ற பேரழிவில் இருந்து மனிதனத்தை காப்பதற்கு மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதே முதன்மையான கடமையாகும் இதுவரை எதிர்பாராத ஒரு இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள அரசு பெருமனத்தை செலவிட்டு வருகிறது நான் மூவாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் ஆயிரம் ரூபாய் போதாது இனி எத்தனை ஒரு மாசமா ரெண்டு மாதமா அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க மூவாயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்